இது வெந்நீரில் போட்டு, வெந்நீரில் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். இப்போ வெந்நீர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு இதை பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கணும். நல்லா புழிஞ்சிட்டு எடுத்தீங்கன்னா இந்த நுரை இல்லாத அளவுக்கு, இந்த நுரையெல்லாம் இல்லாத அளவுக்கு இன்னொரு தடவை, இன்னும் ஒரு 2 தடவை கழுவுனா கூட நல்லது. பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வந்துருக்கு பாரு. கல் உப்பு தான் போட்டேன் நான். இப்போ நான் 3வது தடவை வாஷ் பண்ணுறேன், 3வது தடவை வாஷ் பண்ணுறேன். வெந்நீரில் போட்டது தவிர ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிழிஞ்சிடணும், நல்லா ட்ரையாக. இதை வந்து சிக்கன் மாதிரியே செய்ய போகிறேன். இதை சிக்கன் கிரேவி எப்படி செய்வோமோ, சிக்கனுக்கு வந்து எப்படி மசாலா எல்லாம் போட்டு செய்வோமோ அதே மசாலா போட்டு இதை செய்யலாம். இது இப்போ முழுசாக உங்களுக்கு தேவை, முழுசாகவே இப்படியே இருக்கட்டும். இது ஏன்னா சின்ன சைஸு இது வாங்கினேன், பேர் என்ன, மீல் மேக்கர் வாங்கினேன். சின்ன சைஸுன்றதுனால நான் இதை வந்து இப்படி ஃபோர்க் வச்சு இப்படி குத்துனோம்னா, எதுக்காக இப்படி குத்துறேன்னா, அப்போ தான் நம்ம போடுற மசாலா வந்து இதுக்குள்ளே போய் சேரும். இல்லாட்டி மசாலா தனியாக நிற்கும், இது தனியாக இருக்கும். இப்படியும் பண்ணலாம், இல்லை இதை வந்து ஒரு 4-4 பீஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இதை 4-4 பீஸாக கத்தியால் கட் பண்ணி கூட சேர்க்கலாம். இது இப்படியும் செய்யலான்றதுக்காக செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி குத்தி விடணும், ஒரு 3 இடத்துல குத்தி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முழுசாக வேணும்னா இந்த மாதிரி 4-4 பீஸாக கூட, 2-2வோ 4-4வோ கட் பண்ணிக்கலாம். இந்த குருமாவுக்கும் மீல் மேக்கர் இதுக்கும் தேவையானது எல்லாமே இது இங்கே நறுக்கி வச்சாச்சு. இது வந்து குருமாவுக்கு வந்து நீள நீளமாக நறுக்கியிருக்கு, குருமாவுக்கு நறுக்கினது இதெல்லாம். தக்காளி வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குருமாவில் போடுறது இதுவும், கேரட்டு, கருவேப்பிலை எல்லாம். இப்போ 1 பை 1ஆக நான் எப்படி போட்டு செய்கிறேன்றத பாருங்கள். எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில், பூண்டும் வெங்காயமும் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போடுறேன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இது மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் போதும். காரம் இது அதிகமாக இருக்கு, அதனால ரொம்ப போட வேண்டாம். உப்பு போடுறேன், சோம்புத்தூள், இது ஜீரகத்தூள், ஜீரகம் பவுட்ரு, இது பூண்டு பேஸ்ட்டு, எல்லாத்தையும் நல்லா பச்சை வாட போகிற மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் வதங்கணும். நல்லா கொஞ்சமாக இஞ்சி, இஞ்சி பேஸ்ட் போட்டிருக்கேன். இதில் பாதி தக்காளி போதும், ஏன்னா இது பாதி தக்காளி நான் குருமாவுக்காக செஞ்சது, பாதி மட்டும் போட்டால் போதும். இது தேங்காய் சோம்பு சேர்த்து அரைச்ச விழுது, தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சிருக்கேன், வேற ஒன்றும் போடல இதில். இப்போ இந்த கிரேவியில் என்ன போட போகிறேன்னா, நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஃபோர்க் வச்சும் குத்தி போடலான்னு சொன்னேன். இது வந்து பொடியாக நறுக்கின இப்பயும் கூட தண்ணி வருது பாரு. இந்த மீல் மேக்கரை இதோட சேர்க்குறோம், சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகணும், நல்லா இது வந்து சுருங்கி வரணும். இந்த இதெல்லாம் மூடி போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் இது இந்த மசாலாலாம் வற்றி நல்லா கெட்டி ஆகிடும். நல்லா பரட்டி விடுங்க. சிக்கனுக்கு பதிலாக இது மாதிரி செய்யலாம். அப்படியே வாசனை பற்றியா, சிக்கன் மாதிரியே வருது இல்லை, சிக்கன் கிரேவி செய்கிற வாசனையே வரும். அதே மசாலா தான், சிக்கனுக்கு என்ன போடுவோமோ அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். வேணா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி வேணால் ஊற்றிட்டு இதை அப்படியே சிம்மில் வச்சுருங்க, மூடி போட்டு மூடிடுறேன். கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் அதில் போய் சேரட்டும்.